திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே காவல்துறைக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார் என்பதை பட்டியலிட்டு காட்டினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இதேதயம் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் காவலருக்கு ஏராளமான நன்மைகளை செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். 1977 to 1987 வரைக்கும் 1980 தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் துவக்கப்பட்டது. பின்னர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1989 அது நிறுத்தப்பட்டது. பின்பு 1991 மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அவர்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சராக அரியணையில் அமைந்தவுடன் அது மீண்டும் துவக்கப்பட்டது. சிலை கடத்தல் பிரிவு 1983 துவக்கப்பட்டது. காவலர்களுக்கு மானிய விலையில் பொருள் முதன்முறையாக வழங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிடம். அதேபோல் 1991 to 1996 வரை ஆண்டு 1991 காவல்துறை, சிறைத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கென தனியாக சீருடைய பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில். அதேபோல் 13/4/1992 அனைத்து மகளிர் காவலையும் துவக்கி வைக்கப்பட்டதும் மாண்புகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில். 1993 சிறப்பு இலகுப்படை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஏற்படுத்தப்பட்டது. 1994 கடலோர பாதுகாப்பு குழுவும் ஏற்படுத்தப்பட்டது. 2001 to 2006 வரை நெடுஞ்சாலைத்துறை ரோந்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் காவலர்களுக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற அடிப்படையிலே 2011 to 2018 காவல் மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு உங்கள் சொந்த இல்லம் திட்டம், இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவு திட்டம், அந்த திட்டத்திலே மேலக்கோட்டையூர் என்ற கிராமத்திலே 7.60 ஏக்கரில் 2673 வீடுகள் காவலுடைய குடும்பங்களுக்கு மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அதை விரிவுபடுத்த வேண்டுமென்றதுக்காக கீழ்கோட்டையூரில் 52.40 ஏக்கரில் அங்கேயும் அந்த காவலர்களுக்கு சொந்த இல்லம் திட்டத்தின் மூலமாக வீடு கட்டுவதற்கு அரசு பரிசீலனை கொண்டிருக்கின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டும் இல்லாமல் இந்த சொந்த இல்ல திட்டத்தை மேலும் 10 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அரசு திட்டமிட்டிருக்கின்றது. அது ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த திட்டம் விரிவுபடுத்துவதற்கும் அரசனுடைய பரிசீலனை இருந்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவித்து, அதேபோல் காவல் பணியாளர்களுடைய ஆரோக்கியத்தை பேணி கேட்க வருடம் ஒருமுறை முழு உடற்பரிசோதனை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் இயற்கை எய்தும் காவலருக்கு வழங்கப்பட்டு வந்த தொகை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. காவலர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் 4 லட்சமாக உயர்த்தப்பட்டது. தமிழ்நாடு சிறப்பு காவல் நிலையப்படை துவங்கப்பட்டது. ஒன்றுபட்ட உள்சுற்று தொலைபேசி பயன்படுத்துவோர் குழு திட்டத்தின் கீழ் சுமார் 1.20 லட்சம் தமிழ்நாடு காவல் பணியாளர் மற்றும் அமைச்சு பணியாளருக்கு ஒன்றுபட்ட உள்சுற்று தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. காவலருக்கு பணிச்சுமை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க பெங்களூரில் உள்ள நிம்ஹான்ஸ் நிறுவனத்திடம் இணைந்து உளவியல் நீதியான பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டு இதற்கு 10 கோடி ரூபாய் அரசு வழங்கப்பட்டுள்ளது. காவல் பணி நிமித்தமாக இருக்கின்ற பொழுது மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டு பொழுது இந்த நிம்ஹான்ஸ் இன்றைக்கு அந்த நிறுவனத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் அவர் குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்தும் விதத்தில் கூடுதல் இயக்கர் தலைமையில் பிரத்யேக ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பணியின் போது வீரதீர செயலில் ஈடுபட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சமும், அதேபோல 2 கண்கள் 2 கைகள் 2 கால்களும் இழந்தால் அவருக்கு 4 லட்சம் ரூபாயும் என்று மாண்பு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து காவலர்களுக்காக ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருப்பதை தங்கள் வாயிலாக மாண்புகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பணி உயர்வை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். தமிழ்நாட்டில் தற்போது 150 பணிநிலை உதவிகள் கேடர் போஸ்ட் இந்திய காவல் பணியில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 69 பணிகள் காவல்துறை இயக்குனர், கூடுதல் காவல்துறை இயக்குனர், காவல்துறை தலைவர் மற்றும் காவல்துறை துணைத் தலைவர் தலைமையிலான பதவிகளாகும். இப்பணியிடங்கள் இந்திய காவல் பணி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 81 பணியிடங்கள் காவல் கண்காணிப்பு நிலையிலான பதவிகளாகும். இவற்றில் 47 பணியிடங்கள் இந்திய காவல் பணி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 32 பணியிடங்கள் 10 மாவட்டங்கள், 14 துணை ஆணையர்கள் மற்றும் 8 சிறப்பு பிரிவுகள் தமிழ்நாடு காவல் பணியில் நேரடியாக துணை காவல் கண்காணிப்பாளராக நேரடி காவல் உதவி ஆய்வாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். 31 துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் 1 உதவி ஆய்வாளர் தற்போது உதவி உயிரில் காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 பணியிடங்கள் காலியாக உள்ளன. பணிநிலை உதவியில் இந்திய காவல்
பணி அல்லது அதிகாரிகளை நியமிக்கும் விதிகள் இடமுள்ளது. மேலும் 32 அதிகாரிகள் நியமனம் அந்தந்த பதவியில் பணிநிலைகளை கருத்தில் கொண்டும் நிர்வாக காரணங்களுக்காகவும் நியமிக்கப்பட்டவை. தற்போது பணிநிலைமை பதவியில் கேட் போஸ்ட் இந்திய காவல் பணி அதிகாரிகள் 58 விழுக்காடும், இந்திய காவல் பணி அல்லாத அதிகாரிகள் 40 விழுக்காடும் நியமிக்கப்பட்டுள்ளன. பணிநிலை பதவிகள் நிர்வாக காரணங்களுக்காக இந்திய காவல் பணியில் அல்லாத அதிகாரிகள் நியமித்து நடைமுறையில் இருந்துள்ளது. குறிப்பாக 2006 2011 முடிய உள்ள காலத்திற்கு 48 பணிநிலை பதவிகள், 21 மாவட்டங்கள், 17 துணை ஆணையங்கள் மற்றும் 10 சிறப்பு பிரிவுகள் இந்திய காவல் பணியில் அல்லாத அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு என்பதை தங்கள் வாயிலாக மாநில உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே வழக்குக்கு சென்றால் கூட தற்காலிகமாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட ஆண்டு நிறைவடைந்தவுடன் அனைத்து மட்டங்களில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணி உயர்வு வழங்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக மாநில உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, பொன்மணச்சம்பள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் 1983 சிலை திரட்டு தடுப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. திருக்கோயிலில் இருக்கின்ற விலை மதிப்பெற்ற சிலைகளை எல்லாம் பாதுகாக்கும் என்பதற்காக அந்த காலகட்டத்திலே பல்வேறு நடவடிக்கை எடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் திருக்கோயில் உள்ள உலோகச் சிலைகள், ஆபரணங்கள், உண்டியல் மூலம் கிடைக்கப்பெற்ற மற்றும் இதர விலை உயர்ந்த பாதுகாத்திட மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஆர்கள் ஒரு தனி அமைப்பை திருக்கோயில் பாதுகாப்பு படை என காவல்துறை ஏற்படுத்தி Grade 2 உள்ள 1000 காவலர்களையும் 3000 முன்னாள் இராணுவத்தினரும் தமிழ்நாட்டிலுள்ள பல திருக்கோயிலில் நியமித்தனர். திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் கடந்த 2012 முதல் 2015 வரை காவல்துறை துணைத்தலைவராகவும், 2015 முதல் 2018 வரை இத்துறையின் தலைவராகவும் பணியாற்றினார். ஏதோ ஏற்கனவே அவர் அந்த சிலை தடுப்பு பிரிவில் தான் பணியாற்றிட்டுருக்கார், இப்போ ஒன்றும் புதுசாக இல்லை. ஏற்கனவே 2012 அவர் பணியாற்றிட்டுருக்கார். 1/12/2012 முதல் இதே பிரிவின் சிறப்பு அதிகாரியாக மாண்பு உயர்நீதிமன்றம் நியமனம் செய்யப்பட்டு என்றால் அங்கிருந்து பல ஆண்டுகளாக அதே சிலை தடுப்பு பிரிவில் இருந்த காரணத்தினாலே அவர் பணி உயர் வருகின்ற பொழுது ரயில்வே துறைக்கு மாற்றப்பட்டோம். இருந்தாலும் 1/12/2012 முதல் இதே பிரிவின் சிறப்பு அதிகாரியாக மாண்பு உயர்நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்டு 4 வரை இத்துறையின் சிறப்பு அதிகாரியை பணிபுரிந்து வருகிறார். மேற்கண்ட காலகட்டத்தில் 31 சிலை கடத்தல் வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 13 வழக்கில் மட்டுமே குற்றப்பாத்தியை தாக்கல் செய்துள்ளன. மீதமுள்ள வழக்கில் விசாரணையில் உள்ளன. இது தவிர பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட 333 சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகள் மாண்பு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறை இயக்குநர் அவர்களால் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இவருடைய பணிக்காலத்தில் 7 வழக்குகளில் மட்டுமே நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்துள்ளார். 2012 வரைக்கும் 6 வழக்குகளில் குற்றவாளிகள் விடுதலை பெற்றுள்ளனர். 1983 முதல் 10/2/2012 வரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் 259 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. சராசரியாக அந்த 28 வருட காலத்தில் 9 வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் பதியப்பட்டுள்ளன. இவருடைய பணிக்காலத்தில் சராசரியாக வெறும் 4 வழக்குகள் தான் பதியப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திரு பொன் மாணிக்கவேல் சிலை திருட்டு மற்றும் கடத்தல் தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அப்பிரிவிற்கு அவர் கோரியபடி 4 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், 7 துணை கண்காணிப்பாளர், 18 ஆய்வாளர்கள், 45 உதவி ஆய்வாளர்கள், 13 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 125 இதர காவல் கூடுதலாக நியமிக்கப்பட்டு அப்பிரிவில் அறிக்கை செய்து ஆயர்ப்பணியாக பணியாற்றி வந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு அதிகாரிகள் நிதி மற்றும் வசூல் செய்து கொடுப்பது தொடர்பாக அரசாணை அரசு வெளியிடப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட காவல் எண்ணிக்கையானது 1 காவல் துணை கண்காணிப்பாளர், 5 காவல் ஆய்வாளர்கள், 3 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 20 இதர காவல் ஆளுநர்கள் ஆகும். உயர்நீதிமன்ற ஆணைக்கு இணங்க இவ்வளோ பேர் நியமிச்சிருக்கோம். அதுக்கு முந்தைய இவ்வளோதான் இருந்தது. உயர்நீதிமன்ற ஆணைக்கு இணங்க 204 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்டு காவல் எண்ணிக்கை விட 600% அதிகமாக, குறிப்பாக உதவி ஆய்வாளர் முதல் கூடுதல் துணை கண்காணிப்பாளர் வரை இதற்கும் அதிகமான சதவீதத்தில் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கான செலவானது கடந்த 1/4/2017 முதல் 21/4/2017 வரை 24,91,000 ரூபாய் ஆகும். இந்த செலவானது 21/7/2017 முதல் 30/11/2017 வரை 22,76,43,35 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் பிற காவல் பிரிவில் இருந்து சிலை திருட்டு தடுப்பு பிரிவிற்கு அயல் பணியாக வந்த காவலின் சம்பளம் மற்றும் வாகன எரிபொருள் செலவும் அடங்கும். சிலை திருட்டு தடுப்பு பிரிவின் சிறப்பு குழுவிற்கு 31 4-சக்கர வாகனங்களும், 29 2-சக்கர வாகனங்களும், 15 வாக்கி டாக்கி கருவிகளும், 2 PHF கருவிகளும், 15 கணினிகள், 12 UPS, 12 பிரிண்டர் கலர் பிரிண்டர் உட்பட, 5 வீடியோ கேமரா, 10 ஸ்டீல் கேமரா மற்றும் தேவையான மரச்சாமான்களும் சிலை திருட்டு தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரி காவல்துறை தலைவர் சிலை திருட்டு தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரியாக இருந்தபோது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சிலை திருட்டு தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி மற்றும் அவரின் தனிக்குழுக்கள் தங்குவதற்கு கமண்டப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி மற்றும் காவல்துறை துணைத்தலைவர் தஞ்சாவூர் அவர்களின் பழைய முகாம் அலுவலகம் வழங்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் நவீன கட்டுப்பாட்டு அறையில் 2 அறைகளும் மற்றும் ஒரு பெரிய ஹாலும் மற்றும் கிண்டியில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவில் சிறப்பு அதிகாரிக்கு அலுவலகம் வழங்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளியில் உள்ள சிறப்பு முகாமிற்கு ஒரு கண்காணிப்பாளர், ஒரு உதவியாளர் மற்றும் ஒரு கணினி உதவியாளரும் அவருக்கு அன்றாட பணியில் உதவி புரிந்திட வழங்கப்பட்டுள்ளது. எனவே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் தேவைக்கேற்ப அவ்வப்போது அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. திரு பொன்மாணிக்கவேல் அவர்களே தனது 19/3/2018 தேதியிட்டு கடிதத்தில் தன் பிரிவுக்கு தேவையான எதுவும் இல்லை என எழுதியுள்ளார் என்பதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் 12/4/2019 தேதியிட்டு தனது உத்தரவில் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு பகுதி அளவு ஏற்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி சிலை கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவு காவல்துறை கூடுதல் இயக்குனர் திரு அபய்குமார் சிங் ஈகாப்பா அவர்கள் அப்பிரிவின் தலைமை பொறுப்பில் தொடர்வார் என்றும், வழக்கின் விசாரணை குறித்து அவ்வப்போது காவல்துறை கூடுதல் இயக்குநரும் சிறப்பு அதிகாரி திரு பொன்மாணிக்கவேல் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், திரு பொன்மாணிக்கவேல் தன்னிச்சையாக கைது நடவடிக்கை ஈடுபடக்கூடாது என்றும் 4 நீதிபதிகள் தெரிவித்துள்ளார் என்பதையும் இம்மாமன்றத்தில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10/6/2011 சிலை தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி திரு பொன்மாணிக்கவேல் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு கொண்டு தாக்கல் செய்துள்ளனர் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடைபெற்றுகின்றேன். மாண்பு உறுப்பினர் சொன்னதை போல அனைத்து வசதிகளும் அவருக்கு செய்து கொடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே 2012 அவர் சிலை தடுப்பு பிரிவிலே அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி விளைகின்றேன். சிலை திருட்டு தடுப்பு அந்த துறைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அம்மாவுடைய அரசு செய்து கொடுக்க என்பதையும் இந்த தருணத்திலே தங்கள் வாயிலாக மாணவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேர்